அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். மரியன்னை புனிதர்கள் 33 என்னும் தொடரில் இன்று புனித பிரான்சிஸ் சலேசியார். புனித பிரான்சிஸ் சலேசியார் ஒரு புகழ்பெற்ற ஆயர், மறையுரையாளர். அவர் ஒரு மரியன்னை புனிதரும் கூட. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புதுமை ஒன்று நடைபெற்றது. அவர் 17 வயது இளைஞனாக இருந்தபோது பாரிஸ் நகரத்தில் படித்து கொண்டிருந்தார், பல்கலைக்கழகத்தில். அப்பொழுது அவர் கால்வினியன் தப்பர் என்று சொல்லப்படுகிற முன்குறித்தல், கால்வினியர்கள் ஒரு தவறான போதனையை போதித்து வந்தார்கள். ஒவ்வொருவரையும் கடவுள் முன்குறித்து வைத்து விட்டார், மீட்புக்கு அல்லது வீழ்ச்சிக்கு. ஒன்றில் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள் அல்லது மோட்சத்துக்கு போவீர்கள், இது முன்குறிக்கப்பட்டு விட்டது. தான் கால்வினியருடைய போதனை. இதனுடைய தாக்கம் கத்தோலிக்கர்கள் மீதும் இருந்தது. ஆகவே புனித பிரான்சிஸ் சலேசியர் இளைஞனாக இருந்த பொழுது அவர் நினைத்தார், நான் முன்குறிக்கப்பட்டு விட்டேன், எதற்கு? நரகத்துக்கு. ஆகவே இதை நம்பிய அவர் படிக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, மன அழுத்தம், மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டார். 17 வயது இளைஞன். ஒரு நாள் பாரிஸ் நகரத்தில் ஒரு கோவிலுக்கு சென்றார். அங்கே மாதாவுடைய படத்தின் முன்பாக மிகவும் இரக்கமுள்ள தாய் என்கிற மன்றாட்டு எழுதப்பட்டிருந்தது. மனமுருகி இந்த இளைஞன் பிரான்சிஸ் சலேசியர் அந்த மிகவும் இரக்கமுள்ள தாய் என்னும் மன்றாட்டை ஜெபித்தார். உடனே அவருக்கு இருந்த அந்த மன அழுத்த நோய் அவரை விட்டு நீங்கியது. அவர் விடுதலை அடைந்தார். தான் நரகத்திற்கு முன்குறிக்கப்பட்டு விட்டோம் என்கிற தப்பரை அவரை விட்டு அகன்றது. அவர் ஊக்கம் பெற்றார், நன்றாக படித்தார், குருவானவரானார். அதன் பிறகு ஆயராக மாறினார். அவர் அவருடைய காலத்தில் பல இடங்களுக்கு சென்று இந்த கால்வினிய தப்பரையை எதிர்த்து மறையுரையாற்றி 72,000 கால்வினியர்களை கத்தோலிக்க திருவைக்குள் கொண்டு வந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. ஒரே ஒரு மன்றாட்டு, மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜபம் அது அவருடைய வாழ்வை மாற்றியது மட்டுமல்ல, 72,000 பேரை கத்தோலிக்க திருமறைக்குள் கொண்டு வந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை அவர் ஜபித்து வந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. ஜெனீவாவுடைய ஆயராக இருந்த பொழுது பிரான்சிஸ் சலேசியார் சென்ற விடமெல்லாம் மரியன்னை பற்றி போதித்தார். மரியன்னைக்கு பல கோவில்களை எழுப்பினார், துண்டு பிரசுரங்களை வீடுகளில் வழங்கினார், பல புனிதர்களை அவர் ஊக்குவித்தார். எடுத்துக்காட்டாக ஜேன் ஷாந்தால், புனித வின்சென்ட் டி பால், இவர்களெல்லாம் புனித பிரான்சிஸ் சலேசியரால் ஊக்கம் பெற்ற புனிதர்கள், நல்ல மறையுரையாளர். மரியே இறைவனின் தாயே, என்றும் கன்னியே, இறை பேழையே வாழ்க, இறை மாளிகையே வாழ்க, தூய அரசியே வாழ்க என்றெல்லாம் அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து மன்றாட்டுகளை, ஜபங்களை அவர் இயற்றியிருக்கிறார். புனித பிரான்சிஸ் சலேசியார் மிகப்பெரிய ஒரு மரியன்னை புனிதர். அவருடைய பரிந்துரையால், அவருடைய மாதிரியால் நாமும் அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.